திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக காவேரி மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையை மருத்துவர்கள் கவனித்து வருகின்றனர். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் 2019 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெரினாவில் நினைவிடங்கள் அமைக்கக்கூடாது என வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த மனுவை வாபஸ் பெறுவதாக மனுதாரர் கூறியதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. காவேரி மருத்துவமனை முன் நேற்று மாலை முதல் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். இதனையடுத்து சென்னை மாநகர் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி வெளியூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட காவலர்கள் எழும்பூரில் தயார் நிலையில் உள்ளனர். சென்னையில் மத்திய நெடுஞ்சாலை மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இதில் மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி மற்றும் தற்போது பணிகளின் நிலை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவேரி மருத்துவமனைக்கு சென்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து MK Stalinidam கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் கருணாநிதியின் மனதைரியத்தால் விரைவில் பூரண குணமடைந்து மீண்டு வருவார் என தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பில் அரசியல் குறித்து எதுவும் பேசப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சேலத்தில் 8 வழி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் மீண்டும் போராட்டம் தீவிரமடைந்து உள்ளதால் உளவுத்துறை காவலர்கள் 8 வழி சாலை அமையும் கிராமப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காவேரி மருத்துவமனை நேற்று கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்த அதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். கொழும்பிலிருந்து ரம்புக்கனை நோக்கி வந்த மற்றொரு ரயில் இலங்கை பொல்கவளே ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 32க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவுக்கு அமைதியான உலகத்தை உருவாக்க பாடுபட்ட தலைவருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள ஒபாமா, ராபர்ட் கெனடி தமது கதாநாயகர்களில் ஒருவர் ஆவார் என குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ள நீல திமிங்கலத்தை அப்பகுதி மக்கள் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து திமிங்கலத்தின் எலும்புகளை முழுமையாக எடுத்து அருங்காட்சியகத்தில் வைக்கும் வகையில் திராவகம் மூலம் அதன் சதைப்பகுதியை கரைக்கும் முயற்சியில் ஜப்பான் அரசு ஈடுபட்டுள்ளது.